டு சிஎம்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் நம்ம எங்க போறோம்னா ஒரு பிரம்மாண்டம். எப்படி நம்ம சங்கர் சாரோட எந்திரனோ ராஜமௌலி சாரோட ஒரு பாகுபலியோ அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். எஸ், துபாய் எக்ஸ்போ 2020. இது ஒரு 6 மந்த் ஈவென்ட். பாத்தீங்கன்னா இப்ப அக்டோபர்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் இந்த ஈவென்ட் இருக்கும். இந்த 6 மந்த்ல அந்த பெவிலியன்ல அந்த நாட்டுல எப்படி மக்கள் வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்வாங்க. புல் உலக நாடுகளும் மெயினா அரப் கண்ட்ரியும் ரொம்ப எதிர்பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் இந்த துபாய் எக்ஸ்போ 2020. இன்னைக்கு அதை தான் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப தூரம் நம்ம இடத்துல இருந்து, இங்கேருந்து கார்ல போயிட்டு அங்கேயே நம்ம மெட்ரோ மாறி போக போறோம். ஏன்னா எக்ஸ்போ 2020 மெட்ரோ ஸ்டேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். உள்ள இன்டீரியர்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி தான் நம்ம மெட்ரோல மாறி போக போறோம். கூடவே இருங்க, வாங்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ரோட் டிராவல் முடிகிற டைம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு பை ரோடு. ஸோ 5 மினிட்ஸ்ல நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து மெட்ரோ எடுத்துடலாம். லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, நம்ம தலை இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம தலை வந்துருச்சு. ஸோ யார் யார் போறோம்னா, நம்ம தலை, நம்ம மங்கி சிஸ்டர், வாங்க மங்கி சிஸ்டரோட ஃப்ரெண்டு, எல்லாருமே போறோம். 4 பேரும் போறோம். ஸோ வாங்க அங்கே போய் மெட்ரோல ஏறினோடனே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ எந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கியிருக்கோம்னா ஜெபலலி மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து எக்ஸ்போக்கு தனி ரூட் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகிறோம். செம்ம ஏசி கைஸ், சில்லுன்னு அடிக்குது. உள்ள வந்தவொடனே சில்லுன்னு ஏசி, செம்ம ஏசியா இருக்கு. அதெல்லாம் ஏசி சமல அடிக்குது குளிர் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா துபாயோட நோல் கார்டோட ரீசார்ஜ் மிஷினை. கார்டை இந்த மிஷினில் போட்டால் போதும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, டாப்அப் பண்ணுமா, கார்ட் சர்வீஸா, 7 டே பாஸா, எல்லாமே இதிலே காமிக்கும். நம்ம ஜெபலலி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எக்ஸ்போக்காக மெட்ரோ ஸ்டேஷனே டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இது எக்ஸ்போ ஸ்டேஷனோட எக்ஸ்போவோட ஸ்டேஷன் கிடையாது, இது ஜெபலலி தான். வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது? பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க என் கூடயே நீங்களும் டேக் பண்ணிவிட்டு எக்ஸ்போக்கு போகலாம். செம்மையாக இருக்குது லைட்டிங் எல்லாமே. ஸோ வந்தோடனே டேப் பண்ணுறோம், ஓப்பன் ஆகிடுச்சு, உள்ளே போகிறோம், க்ளோஸ் ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. எக்ஸ்போ 2020 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு.
ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் செம்மையாக இருக்குது. ஃபுல் மார்பிள்ஸில் இருக்குது, லைட் பட்டு மினு 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 மினுக்குது. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்குறேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கு கண்ணா முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. பட் இது ஜஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் லெவல் தான், கீழே இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம், கார்டை ஸ்டாப் பண்ணி வந்துருச்சு, போயிட்டோம், மூடிடுச்சு. ஸோ கைஸ் ஃபைனலாக உள்ளே போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஜஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான், அதுவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. ஃபைனலாக எக்ஸ்போ 2020 வேர்ல்ட் பிக்கெஸ்ட் எக்ஸிபியூஷன் ஷோக்குள்ளே நம்ம கேப்மேன் ஃபேமிலி ஆளுங்கள் போக போகிறோம், போயிட்டோம். ஸோ எக்ஸ்போ 2020 வந்தாச்சு. டன் டன் டன். ஸோ இதுதான் கேட்டு. ஸோ என்ட்ரன்ஸ் பாருங்கள், துபாய் எக்ஸிபிஷன் சென்டர். ஸோ நம்ம பெவிலியன்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, லைட்டிங் வேறு மட்டமாக இருக்குது. ஸோ போயிட்டு எவ்வளோ பெவிலியன் கவர் பண்ண முடியணும்னு தெரியல, முடிகிற வரைக்கும் கவர் பண்ணுவோம், வாங்க. ஸோ கைஸ் உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் எப்படி ஒரு செக்கப் இருக்குமோ அதே மாதிரி இங்கே பேக்கேஜுக்கு செக்கப் இருக்குது. ஸோ அது பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க போல். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ பேக்கேஜ் செக்கப்பு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா பெவிலியன்லாம் எங்கேன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அல்வாசன் பெவிலியன், ஓகேவா? ஸோ இந்த அல்வாசன் பெவிலியன் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, டவுன் டவுன் அந்த மாதிரி ஏரியா இந்த எக்ஸ்போக்கு. ஸோ இந்த எக்ஸ்போவில் ஒன் ஆஃப் த மெயின் பெவிலியன் எதுனா இந்த அல்வாசன் பெவிலியன். ஸோ இதை இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பார்க்கும்போது தெரியும், மேலே அந்த நடுவில் வந்து ஒரு டூம் மாதிரி இருக்குல்ல, அந்த டூமில் உள்ள அந்த மேலே உள்ள ஷேடு ஷீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே. நைட்டில் வேறு லெவலில் இருக்கும் அந்த டிஸ்பிளே. ஸோ நம்ம முடிஞ்சால் நைட்டு வரைக்கும் இருந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ அதுக்குள்ளே இப்போ ட்ராவல் பண்ணி தான் நம்ம அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணி இந்தியன் பெவிலியன் மற்ற பெவிலியன் எல்லாத்துக்கும் போகிறோம். ஸோ துபாய் போலீஸோட ஒரு சூப்பர் கார் இங்கே நிற்கிது, GTR. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மொத்தம் 192 பெவிலியன், 192 ஃப்ளாகும் இருக்குமான்னு தெரில, ஆக்சுவலாக இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஃப்ளாக் வச்சு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் நம்ம இந்தியா ஃப்ளாகை கண்டுபிடிச்சாச்சு, வாங்க இந்தியா ஃப்ளாக் பார்க்கலாம். டன் 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 போடுறா பீஜியம், போடுறா பீஜியம். தாய் மணிக்கொடி, தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். ஸோ நம்ம இந்தியா ஃப்ளாகு லைட்டிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இங்கே தான் இருக்கு நம்ம இந்தியா ஃப்ளாகு. ஓகே கைஸ் இது அந்த காலத்து ஏஷியன் காரு, போலீஸ் காரு, 1983 உள்ளது. அப்போயே பென்ஸு காரில் என்ன சேட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஊருக்காரவங்க. இதெல்லாம் திறந்து இருந்து ஏதாச்சும் கத்த போகுது சைரன், மாட்டிக்காத்தல. ஸோ ஒரு பீர் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரமதான் மாதத்தில் ஃபாஸ்டிங் அப்போது அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சவுண்டு கொடுத்து பிரேக் பண்ண சொல்லுவாங்க அந்த பாங் சொன்னதும். ஸோ அதுக்காக வந்து இந்த பீரங்கி நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க, அப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீப்பு. ஸோ இதுதான் மேப். How are you? You can take a map. A map and so can where we are here, huh? We are here. May I know where is Indian Pavilion and all?
82. So how I need to go from here? We are here. Okay. If you go around it, I can go inside and come out? Yes, you can go around it. You can pass through. Oh, okay. You can go around it. Okay. Then you go this way. Okay. To India. 82. India 82. Is 82. 82. Okay. So guys, நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ 2020 மேப் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்தியா பெவிலியனோட நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 82. ஓகேவா? ஸோ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா 82. அது எங்கே போகணும்னா, இப்போ இருக்கிற இந்த அல்வாசன் பெவிலியன்லேருந்து கிராஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்து போகணும். வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன் துபாய். ஓகே, go inside, you will see the smart police station where we arrived today. Okay. Yes. So guys, இப்போ என்ன சரியான பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவங்க வந்து துபாய் போலீஸ் ஆக்சுவலாக, பட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் அவங்களோட வந்து நம்ம எப்படி வந்து பராமரி வேட்டி சட்டையோ அதே மாதிரி கந்தூரால் அவங்க இருக்கிறாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா துபாய் போலீஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து வெளியில் இருக்கிறது வந்து ஓல்டு போலீஸ் ஸ்டேஷன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். பட் உள்ளே போய் பார்த்தா இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகி ஒரு ஒரு ஃபுல் கண்ட்ரிக்கும் யதார்த்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் போலீஸ் ஸ்டேஷன் காமிக்க போகிறோம். வாங்க போகலாம். So smart police station. Can you explain for us? Yes. Yes. When you arrive here, okay. You can start from here. Okay. And you take English. Okay. If you are resident or guest. Guest. Okay. If you are resident, okay. For example, you stay here and you are A, you okay. choose this one. Okay. After that, you will use MSID. Okay. After this page, you will show your details. Okay. After your details, you will choose. Okay. You want for vehicle tour or you want the survey. Okay. We give the service two types. Okay. By iPad. Okay. And another type by Q6. Ah, okay, okay. So what is this one? Q6? Q6. Okay. We have 7 languages here. Okay. You choose which language. Okay. You know. Okay, English. Okay, for example, English. Okay. You choose resident. We need emergency ID. Okay. You have your emergency ID? Yeah, yes. Hello, emergency ID. Emergency ID, I will put the number, enter emergency ID. Okay. This enter your number. This is your digits? Yes. Yeah. But we need here your... Yeah. Yeah. Phone number also. We can't change the... Okay. What the services we can get? Uh-huh. There's criminal services. Uh-huh. There is traffic services. Okay. We have certificates. Okay. And community services. Okay. Any issue you have, okay, you can come here. Okay. Without a policeman. Uh-huh. You can do whatever you want. Uh-huh. After that, you can leave. Guys, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதுக்குமே போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே எஸ்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, ஸ்மார்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அங்கே நீங்கள் டைரெக்டாக வரலாம். இங்கே கியோஸ் இருக்கும், உங்கள் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போகலாம். எங்கேயும் போய் வெயிட் பண்ண வேணாம், எந்த போலீஸையும் பார்க்க வேணாம். I just explained in my language. Yes. Yes. And you can open the case, for example. Uh-huh. You will meet our officer. Okay. By this TV. You will see him. Okay. And he will see you by this camera. Okay. If you need, if the police man okay. need any document. You can put the document here. Wow. To scan. So guys, குற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்னன்னா, நம்ம ஒன்ஸ் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணவுடனே மேலே இருக்கிற கேமரா மூலயமா இந்த டிவியில் ஆஃபீஸர் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சொல்லிட்டு போலீஸ் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம இதில் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவங்க ஏதாச்சும் அடிஷ்னல் டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க அங்கே ரிசீவ் ஆகிருப்பாங்க. ஃபுல்லி டெக்னாலஜி வாங்க. சூப்பர், சிம்பிளி சூப்பர். We do this smart police station for the privacy. The doors will close. Okay. You will talk about your problems, anything. Yeah. Okay. After that, you can leave. Okay. Nobody know about this. Okay. So privacy kaha நம்ம இங்க பேசிட்டு போது நமக்கு இங்க டோர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பேசிட்டு வெளில போயிடலாம். பிரைவசி எப்பயுமே காப்பாற்றப்படும் சொல்றாங்க. So awesome. So how many SPS in Dubai?
I think there is an each area there is a SBS. For example, City Walk, La Mer. Okay. There is Al Marab Al Arabiya. Okay. But there is the main office. Okay. And there is the walk-ins. Okay. So small kiosk. Yeah. Okay. கைஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அல்வா சாலோட எல்இடி ஸ்க்ரீனு தான் மேலே வந்து ஏதோ கிளாத்து போத்திருக்க மாதிரி இருக்குது பட் எதுவுமே கிளாத்து இல்லை எல்இடி ஸ்க்ரீன்ஸு நைட்டில் லைட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம டைம் பார்த்துட்டு நைட்லேயே இருந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது யூஏஇ பெவிலியனை யோ எது ஏதோ ஹைட்ராலிக்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க இது என்ன ஒரு மெத்தட்னே தெரியல ஈ மாதிரி இருக்குது ஸ்பைடர் மாதிரி இருக்குது ஃபால்கோன் மாதிரி இருக்குது அதில் ஏதோ ஹைட்ராலிக்லாம் இருக்குது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் பட் நம்ம இருக்கிற டைமில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல சரி வாங்க ஃபஸ்ட்டு யூஏஇ பெவிலியனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தியன் பெவிலியன் தான் போகலான்னு இருந்தோம் பட் போகிற வரல யூஏஇ இருக்குது ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம்